இன்றைய முக்கிய செய்திகள். சீனாவில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் குறித்து கவலை. முழு தகவல்களையும் தரவில்லை என உலக சுகாதார அமைப்பு புகார். குஜராத் தேர்தலில் கடைசி நேரத்தில் அதிக வாக்குகள் பதிவானது எப்படி? பழைய குழப்பங்கள் தீராமல் ரிமோட் இயந்திரம் எதற்கு என காங்கிரஸ் கேள்வி. பொங்கல் பரிசு விநியோகத்துக்கு மாவட்ட ஆட்சியர்களே பொறுப்பு. பயனாளிகளை திருப்பி அனுப்பக்கூடாது என அரசு அறிவுறுத்தல். வணக்கம். வணக்கம். கொரோனா பரவலின் தீவிரம் குறித்து மதிப்பிட சீனாவிடம் இருந்து முழுமையான தகவல்கள் தேவைப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவில் வேகமாக பரவி வரும் உருமாறிய BF7 கொரோனா வைரஸால் நாள்தோறும் ஏராளமானோர் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவில் அசாதாரண சூழல் நிலவுவதால் சீன பயணிகளுக்கு இந்தியா, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் கொரோனா பரிசோதனையை கட்டாயமாக்கியுள்ளன. இந்நிலையில் சீனாவில் கொரோனா பரவல் அதிகரித்திருப்பது பற்றி உலக சுகாதார அமைப்பு கவலையடைந்துள்ளதாக அதன் தலைவர் டெட்ராஸ் அதானம் கூறியுள்ளார். சீனாவில் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு சில நாடுகள் அறிமுகப்படுத்தியுள்ள கட்டுப்பாடுகளை புரிந்து கொள்ள முடிவதாக கூறியுள்ள அவர், வைரஸ் பரவல் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என சீனா விரிவாக இதுவரை கூறவில்லை என தெரிவித்துள்ளார். தொற்று நோய் நிலைமை குறித்து முழுமையாக விளக்கமளிக்க சீனா முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட டெட்ராஸ் அதானம், அப்போதுதான் மற்ற நாடுகள் அதற்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என கூறியுள்ளார். அதிக ஆபத்துள்ளவர்களுக்கு தடுப்பூசி போட சீனாவை தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும், அந்நாட்டின் மருத்துவ மற்றும் சுகாதார அமைப்பை பாதுகாப்பதற்கான ஆதரவை உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இத்தாலி வந்த ஒரு விமானத்தில் பயணம் செய்த பாதிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா இருப்பது உறுதியானதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் விமான பயணிகளுக்கு பரிசோதனைகளை தீவிரப்படும் முடிவு எடுக்கப்படவில்லை என்று ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 243 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் 3609 பேர் தொற்று பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் 81,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. வெளிமாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தோர் தங்கள் சொந்த தொகுதியில் வாக்களிக்க உதவும் ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை பற்றி காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. புலம்பெயர்ந்து வெளிமாநிலங்களில் வசித்து வரும் பலர் தேர்தல் நேரங்களில் சொந்த ஊருக்கு வந்து வாக்களிக்க அதிக செலவு செய்ய வேண்டிய நிலையும், பணியிடங்களில் விடுப்பு கிடைக்காமல் வாக்களிக்க முடியாத சூழலும் உள்ளது. இதனால் வாக்களிப்போர் எண்ணிக்கை சரிந்து வரும் நிலையில், அதை தவிர்க்க புலம்பெயர்ந்த மக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்தில் இருந்தபடியே சொந்த தொகுதியில் வாக்களிக்கும் வசதி கொண்ட இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் வடிவமைத்துள்ளது. RVM என்ற இந்த ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் ஒரு வாக்குச்சாவடியில் இருந்து 72 தொகுதிகளில் வாக்களிக்க முடியும். இந்த நவீன இயந்திரம் குறித்து செயல்முறை விளக்கமளிக்க ஜனவரி 16 அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ள தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கோரியிருந்தது. இந்நிலையில் ரிமோட் மின்னணு இயந்திரம் குறித்து அச்சம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், முதலில் தற்போதைய மின்னணு வாக்குப்பதிவு முறையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்து அதன் நம்பகத்தன்மையை மீட்க தேர்தல் ஆணையம் அக்கறை காட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், குஜராத் தேர்தலில் கடைசி 1 மணி நேரத்தில் 12% வாக்குகள் பதிவானது பற்றி கேள்வி எழுப்பியுள்ளார். சராசரியாக ஒருவர் வாக்களிக்க 1 நிமிடம் ஆகும் நிலையில், 25 வினாடிகளுக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் வாக்களித்திருந்தால் மட்டுமே 1 மணி நேரத்தில் இத்தனை பேர் வாக்களிப்பது சாத்தியம் என்று கூறியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், தற்போதைய மின்னணு வாக்குப்பதிவு முறை மீதே சந்தேக நிழல் படிந்திருப்பதால் ரிமோட் மின்னணு இயந்திரம் மேலும் குழப்பங்களையே ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். EVM வாக்குப்பதிவில் நிலவும் குழப்பங்களையும் கேள்விகளையும் பற்றிய எந்த சந்தேகத்தையும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளுவதே இல்லை என்று சாடியுள்ள அவர், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பான குழப்பங்களில் இருந்து வாக்காளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தெளிவும் நம்பிக்கையும் கிடைக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு சென்றடைவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழர் திருநாளையொட்டி அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் 1,000 ரூபாய் பணம் வழங்க முதலமைச்சர் திரு MK Stalin உத்தரவிட்டுள்ளார். அதற்கான டோக்கன் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை வழங்கப்படுகிறது. 9ஆம் தேதியிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை முறையாக விநியோகிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர்களிடம் அரசு ஒப்படைத்துள்ளது. இது தொடர்பாக அரசு செய்திக்குறிப்பில்,
தேவையான பொங்கல் பரிசுத் தொகையுடன் அரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவை போதுமான அளவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதா, தரமாக உள்ளதா என ஆய்வு செய்து அவை நியாயவிலைக் கடைகளுக்கு சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நியாயவிலைக் கடைகளில் அவை உரிய தரத்துடன் வழங்கப்படுவதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கடையில் நாள் ஒன்றுக்கு 250 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்றும், எந்த காரணத்தை முன்னிட்டும் பயனாளிகளை பொங்கல் பரிசு வழங்காமல் திருப்பி அனுப்பக்கூடாது எனவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் யார் வேண்டுமானாலும் பொங்கல் பரிசை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்கள் பெண்களுக்கு தனி வரிசை அமைப்பதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து முதலில் வழங்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பை தொடர்ந்து வழங்குவதற்காக நியாயவிலைக் கடைகளுக்கு வரும் 13 தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர்கள் கண்காணிப்பார்கள். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் குறித்த புகார்களை தெரிவிக்க 1967 மற்றும் 1800-425-5901 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கான நேர்முகத் தேர்வு வரும் 3 முதல் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1895 கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு 9915 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் கல்லூரி முதல்வர்களே பணி அமர்த்தியதால் ஏற்பட்ட குளறுபடிகளை தவிர்க்க மாநில அளவில் நேர்முகத் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு பொன்முடி கூறினார். 3 மாற்றுத்திறனாளிகளுக்கும் 4 முதல் 12 வரை 8 பல்கலைக்கழகங்களில் பாடவாரியாக நேர்முகத் தேர்வு நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து பாடங்களுக்குமான நேர்முகத் தேர்வு சென்னையில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 4 12 வரை கிட்டத்தட்ட 8 பல்கலைக்கழகங்களில், 8 பல்கலைக்கழகங்களில் அதற்கான நேர்முகத் தேர்வு நடைபெறும். கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனத்தில் சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், கலப்பு மனம் செய்தவர்களுக்கான ஒதுக்கீடு கிடையாது என்றும் திரு பொன்முடி தெரிவித்தார். தற்போது கௌரவ விரிவுரையாளர் பணியில் உள்ளவர்கள் அடுத்த கல்வியாண்டில் பணியில் தொடர நேர்முகத் தேர்வில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென்னின் உடல் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. உடல்நலக்குறைவு காரணமாக அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை காலமானார். ஹீராபென்னுக்கு வயது 100. மறைவு செய்தி கேட்டு உடனடியாக காந்தி நகர் விரைந்த திரு மோடி தாயாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. காந்தி நகரில் உள்ள தகன மையத்தில் திரு மோடியும் அவரது சகோதரர்களும் தாயாரின் சிதைக்கு தீமூட்டினர். பிரதமரின் தாயார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சர் ஜெனரல் வி கே சிங் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஹீராபென்னின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமது ட்விட்டர் பதிவில், தாயாருடன் இருந்த நினைவுகளில் அமைதியையும் ஆறுதலையும் பெறுவீர்கள் என்று பிரதமருக்கு ஆறுதல் கூறியுள்ளார். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்தனர். தாயின் உடல் தகனம் செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மேற்கு வங்கத்தின் முதல் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் திரு மோடி அகமதாபாத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக நேரில் வர முடியவில்லை என குறிப்பிட்டு அம்மாநில மக்களிடம் அவர் மன்னிப்பு கோரினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்றே தேர்தல் ஆணையம் தமக்கு கடிதங்களை அனுப்பி வருவதாக திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். புலம் பெயர்ந்தவர்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அதிமுகவை அழைத்துள்ள தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. இது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஓ பன்னீர்செல்வம், அதிமுக சட்ட விதிகளின்படியே ஒருங்கிணைப்பாளராக தாமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி திரு பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டதாக கூறினார். இடையில் பல்வேறு பிரச்சினைகளை சிலர் செயற்கையாக உருவாக்கியதாக குற்றம் சாட்டியவர், தேர்தல் ஆணையம் தம்மை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்றே எப்போதும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் முறையாக ஒவ்வொரு கடிதத்திலும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றுதான் குறிப்பிடப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் கழக அமைப்பு ரீதியான தேர்தலை அவர்கள் நடத்த சொல்லி கிளைக்கழகத்திலிருந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி,
இப்படி பல்வேறு கட்ட தேர்தல்களை நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். தமக்கெதிராக செயல்படும் சிலர் திட்டமிட்டு கட்சியில் குளறுபடிகளை ஏற்படுத்துவதாக திரு பன்னீர்செல்வம் விமர்சித்தார். தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் எடப்பாடி திரு பழனிசாமியை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுவதே தவறு என்பது இப்போது உறுதியாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சுற்றித் திரியும் ஒற்றை யானை ஒரு வீட்டின் முன் பல மணி நேரம் நின்று கொண்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டக்கொம்பன் என அழைக்கப்படும் அந்த யானை வனப்பகுதியில் இருந்து அடிக்கடி வெளியேறி விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. சேரம்பாடி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த அந்த யானை பன்னீர்செல்வம் என்பவரது வீட்டின் முன்பு பல மணி நேரம் காத்து நின்றதால் பொதுமக்கள் கூச்சலிட்டு விரட்டினர். கட்டக்கொம்பன் யானையை வனப்பகுதியில் கொண்டுவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். இதனிடையே குமரி மாவட்டம் சிற்றாறு அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களை விரட்டிய யானை ஞானவதி என்பவரை அவரது கணவரின் கண்முன்னே மிதித்து கொன்றது. நாங்கள் ஒரு 19 பேர் போனோம். 19 பேர் இருக்கும், இவங்க 2 பேர் லேடியும் அவங்க புருஷன் வந்திருக்கோம். அவர் ஓடிட்டார், இவங்களால ஓட முடியல. யானை முன்னாடி வந்துச்சு, முன்னாடி வந்தாலும் மீச்சு அங்கேயும் மீச்சு கொண்டு ஒரு 5 பேர்த்த கொண்டிருக்கு. இது இவங்களும் சேர்த்து 5 பேர் மொத்தம் டெய்லியும் யானை தந்துடுவோம். அங்கே அதிகாலை நேரத்தில் ரப்பர் தோட்டத்தில் அடிக்கடி நுழையும் யானைகளை விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக அரசின் மகளிர் உதவி மையத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மணல் சிற்பத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்கவும் மகளிர் பாதுகாப்பு மற்றும் உதவிக்கான தொலைபேசி அழைப்பு எண் 181 குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கு 23.72 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் திறந்து வைத்தார். சென்னையில் முத்தாப்பு புதுப்பேட்டை, நெல்லை மாவட்டத்தில் மானூர் மற்றும் திருப்பூரில் திருமுருகன் பூண்டி ஆகிய இடங்களில் காவல் நிலைய கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் 138 ஹெக்டேர் பரப்பளவில் தாவரவியல் பூங்கா அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 300 கோடி ரூபாய் செலவில் இந்த தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. முன்னாள் எம்பி மஸ்தான் மரண வழக்கில் அவரது கார் ஓட்டுநர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 22ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்சிக்கு அவர் காரில் சென்று கொண்டிருந்த போது பழவேலி அருகே திடீரென வலிப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் மஸ்தானின் மகன் அளித்த புகாரின் பேரில் சந்தேக மரணம் என்ற வழக்கு பதியப்பட்டது. பண விவகாரத்தில் மஸ்தான் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியாக ராமநாதபுரம் தனியார் பள்ளியில் 300 மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றி அசத்தினர். நிகழ்ச்சியில் 4 வயது சிறுவன் சாய் சஸ்வின் மண்பானை மீது நின்று 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. தஞ்சை மண்டலத்தில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியுள்ள மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த 2 கைகளும் இல்லாத லட்சுமி என்ற மாணவி கரகாட்டம் ஆடி அனைவரையும் கவர்ந்தார். சமூக பாதுகாப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1200 பேர் கலந்து கொண்டனர். கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை சரிந்ததால் கடும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஈரோடு மாவட்ட தென்னை விவசாயிகள் தெரிவித்தனர். 100 ரூபாய்க்கும் அதிகமாக இருந்த 1 கிலோ கொப்பரை தேங்காய் விலை தற்போது 80 ரூபாய்க்கும் கீழே குறைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள், கேரள வியாபாரிகளின் வருகை குறைவு மற்றும் எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் சிண்டிகேட் அமைத்து செயற்கை விலை குறைப்பை ஏற்படுத்தியதே இதற்கு காரணம் என தெரிவித்தனர். மன்னார்குடியில் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 9வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நம்மாழ்வாரின் உருவப்படத்திற்கு பல்வேறு அமைப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தஞ்சையை அடுத்த வெள்ளாம் பெரம்பூர் கிராமத்தில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்ட பின் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் அருகே எம் மேட்டுப்பட்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் அமைச்சர் செஞ்சி திரு மஸ்தான் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு வசிப்பவர்களிடம் கல்வி உதவித்தொகை, குடிநீர் வசதி, ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது குறித்து அவர் கேட்டறிந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உலமா கல்வியுடன் குரானை மனனம் செய்து முடித்த 25 பேருக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் 120 அடியில் இருந்து சரிய தொடங்கியுள்ளது. பாசனத்துக்காக திறக்கப்படும் நீரின் அளவு நேற்று மாலையில் வினாடிக்கு 12,000 கன அடி அதிகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் 23 நாட்களுக்கு பிறகு குறைய தொடங்கியுள்ளது. கோவை அருகே அசோகபுரம் ஊராட்சி பகுதியில் உள்ள காந்தி காலனியில் பாஜக கொடிக்கம்பம் நட அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு முன்பு நிலவிய தீண்டாமை வழக்கம் மீண்டும் தலை தூக்கிவிடுமோ என அஞ்சுவதாக கிராமத்தினர் அனைவரும் சேர்ந்து வருவாய் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை ஆய்வாளரிடம் மனு கொடுத்தனர். சென்னை கோட்டை சாலையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான 144 கடைகளுக்கு 5 மாதங்களுக்கு மேல் வாடகை செலுத்தாததால் சீல் வைக்கப்பட்டது. மாநகராட்சி சார்பில் எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்தும் அலட்சியமாக இருந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்த அதிகாரிகள் வாடகை பாக்கி வைத்துள்ள கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை நாளையும் தொடரும் என கூறினர். மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானலில் உறைப்பனி காலம் தொடங்கியுள்ளது. வழக்கமாக டிசம்பர் முதல் வாரத்திலேயே தொடங்கும் உறைப்பனி காலம் இந்த ஆண்டு மழை காரணமாக தாமதமாக ஆரம்பமாகியுள்ளது. ஏரிக்கரை பகுதிகளில் புகை மண்டலமும் புல்வெளிகளில் உறைப்பனியுமாக கொடைக்கானல் மலைப்பகுதி ரம்யமாக காட்சியளிக்கிறது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க பாமக வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை தாக்கும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருத்தணி முருகன் கோயிலில் செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயில் இணை ஆணையர் அலுவலகத்தை செய்தியாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் அனுமதிக்க இணை ஆணையர் மறுத்துவிட்டதாக கோயில் ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை நடத்திய நிகழ்ச்சியில் செய்யாறு, வெம்பாக்கம், அனக்காவூர் பகுதிகளைச் சேர்ந்த 550 பெண்களுக்கு நலங்கு வைத்து அறுசுவை உணவுடன் சேலை, வளையல் உள்ளிட்ட பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டது. விழுப்புரத்தில் புதிய துணிக்கடை துவக்க விழாவையொட்டி டி ஷர்ட் 9 ரூபாய்க்கும் சட்டை 19 ரூபாய்க்கும் வழங்கப்பட்டதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை காவல்துறையினர் சரி செய்தனர். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேளாண் குறைதீர் கூட்டத்தில் பிரதமர் மோடியின் தாயார் ஹீரா பென் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நம்மாழ்வார் நினைவு தினத்தையொட்டி அவருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 293 புள்ளிகள் சரிந்து 60,841 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 86 புள்ளிகள் குறைந்து 18,105 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 40,920 ரூபாயாகவும் 1 கிராம் 5,115 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 74 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 3ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலையில் பனிமூட்டம் காணப்பட்டது. திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா பரவலின் தீவிரம் குறித்து மதிப்பிட சீனாவிடமிருந்து முழுமையான தகவல்கள் தேவைப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் வாக்களிக்க உதவும் ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு சென்றடைவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.